ஈரான் ஒரு ரசிக்க முடியாத நாடா அமெரிக்கா இவ்வளோ நாள் ட்ரை பண்ணுறாங்க இஸ்ரேல் வேறொரு இருந்து ஈரானை அழிப்பதற்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படி இருந்தும் ஈரான் என்கிற ஒரு நாட்டை இதுவரையிலும் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்காங்களே நமக்குலாம் தெரியும் இப்போ ஈரான் மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆனால் இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட நான்கு முறை இதே ஈரான் நாட்டின் மீது அமெரிக்கா என்கிற நாடு பொருளாதார தடை விதித்திருந்தது அதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன அது என்ன ஏன் அமெரிக்கா இந்த ஈரானை மட்டும் இவ்வளோ மும்முரமாக கவனிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை அதுல யார் ஜெயிக்க போறாங்க இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள் கடைசியாக ஈரான் இருந்து வந்த செய்தி என்ன நாங்கள் எங்கள் நாட்டில் புதிய கச்சா எண்ணெய் நிறைந்த ஒரு பகுதியை கண்டுபிடித்திருக்கிறோம் ஒரு எண்ணெய் வயலை கண்டுபிடித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டர்னு சொல்லலாம் ஐம்பத்தி மூணு பில்லியன் பேரல் அளவுக்கு எண்ணெய் அங்கே சேமிப்பாக இருக்கிறது ஸோ அதையும் எடுக்கும்போது ஈரான் என்கிற நாட்டின் அந்த எண்ணெய் சக்தி ரொம்ப பெருசாக மாறிடும் இதை கேட்ட உடனே பல நாடுகளுக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறது அமெரிக்காவுக்கு மறுபடியும் ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கு இவ்வளோ நாள் ஈரானை சுரண்டுவது எண்ணெய் வளத்திற்காகத்தான் தான் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் அமெரிக்கா மீது குற்றம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றன மறுபடியும் இந்த எண்ணெய் வளம் ஈரான்கிட்ட கூட 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 இந்த ஈரானை எப்படியாவது நம்ம பிடிச்சு போட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு மோடி அமெரிக்கா சுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அமெரிக்கா இவங்களை மட்டும்தான் இப்படி சுத்தி பிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஈராக்கை எடுத்துக்கோங்க லிபியாவை எடுத்துக்கோங்க இந்த இரண்டு நாடுகளையுமே அமெரிக்கா ரொம்ப சூட்சியமா கையாண்டு அங்க இருக்கிற எண்ணெய் வளங்களை முழுவதுமாக கொள்ளையடித்து இருக்கின்றன அப்படிங்கிற வேறொரு உண்மையான செய்தியை நாம் மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்கா சவுதி அரேபியா ஈரான் இந்த மூன்று நாடுகளும் நட்பு நாடுகள் அந்த பக்கம் பார்க்க போனீங்கன்னா ரஷ்யா லிபியா சிரியா எகிப்து இந்த நான்கு நாடுகளும் ரொம்ப பெரிய நட்பு நாடுகள் ஸோ இப்படிலாம் பங்காளிகளாக இருந்த அமெரிக்கா சவுதி அரேபியா ஈரான் இந்த மூன்று நாடுகளும் தான் இப்போ ஈரான் என்கிற நாட்டை ரொம்ப பெரிய அளவுல ஒரு எதிரி நாடாக பார்த்து கொண்டிருக்கிறது இது எப்போதிருந்து பார்க்க தொடங்கினார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தான் ஒரு நபர் இந்த ஈரானுக்கு தேவ தூதராக வருகிறார் எப்பவுமே இஸ்லாம் மார்க்கத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு நபிக்கு பிறகு வேறொரு நபர் மிகவும் ரொம்ப பெரிய பலமாக வந்து நிற்பார் அப்படின்னு சொல்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை ஈரான் மக்கள் யார் மீது வைத்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொமேனி என்பவர் மீது வைத்திருந்தார்கள் இந்த கொமேனி அப்படிங்கிறவர் தான் இது கொமேனி கமேனி அப்படிங்கிற நிறைய பேர்ல ப்ரொனௌன்சேஷன்ல இருக்கு நம்ம கொமேனி அப்படிங்கிறதை பார்க்கலாமே ஸோ கொமேனி அப்படிங்கிறவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல ஈரானிய புரட்சி அப்படிங்கிறதை தோற்றுவிக்கிறார் அந்த நேரத்துல ஷா என்கிற ஒரு மன்னனின் ஆட்சி என்பது ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த மன்னனின் ஆட்சி கூட ஒரு கட்டத்துல அமெரிக்காவுக்கு ஆதரவாக ரொம்ப பெரிய அளவுல செயல்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஈரானின் வரலாற்றை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஷா மன்னனின் ஆட்சி மாதிரி ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போதுதான் கொமேனி என்பவர் ஒரு மதவாதியாக ஒரு மத தலைவராக வந்து ஈரான் என்கிற ஒரு நாட்டை மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நாடாக மாற்றுகிறார் ஈரானுக்கு அவர் தலைமை தாங்குகிறார் சோ இப்படி கொமேனி வந்து தலைமை தாங்கின பிறகு அதிரடியான சில நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டது முதல் நடவடிக்கை அமெரிக்கா மீது இவங்க எப்படியாவது போர் தொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கா எப்பவுமே ஈரானை அடிமைப்படுத்திட்டே இருக்கு எங்களுடைய எண்ணெயை சுரண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இதுக்கு மேலே அமெரிக்கா நீ என் பக்கம் வராது அப்படிங்கிறத கொமேனி இன்டைரக்டா சொல்லிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இரண்டும் எதிரி நாடுகளாக மாறுகின்றன அமெரிக்கா ஈரான் என்கிற நாடுகள் அதன் பிறகு என்ன நடந்தது ஈரானை எதிர்த்து கொண்டிருந்த எகிப்து என்கிற நாடு அமெரிக்காவின் நட்பு நாடாக மாறுகிறது சோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் வரும்போதுதான் நமக்கு இந்த சன்னி சியா பிரச்சனையை தெளிவா தெரிஞ்சுக்கிட வேண்டியதாக இருக்கிறது சன்னி ஷியா இதுல ஷியா இனத்தை சேர்ந்தவர்கள் கூடுதலாக இருக்கும் இடம் எதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈராக்கை சொல்லலாம் ஈரானை சொல்லலாம் ஆனா ஒரு கட்டத்துல ஈராக்கை யார் ஆண்டு கொண்டு வருகிறார்கள் சதாம் உசைன் அப்படிங்கிற சன்னி பிரிவை சேர்ந்த ஒரு தலைவர் ஆண்டு கொண்டு வருகிறார் எனவே இந்த ஈராக் நினைக்குது ஈரானை எப்படியாவது பிடிச்சு ஈராக்கு சப்போர்ட்டா அமெரிக்கா இருந்தது அமெரிக்கா பின்னாடி இருந்து ஈராக்கை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க சதாம் ஹுசைனும் தூண்டி விட்டுட்டே இருப்பாங்க ஈரானை நீ எப்படியாவது போட்டு தள்ளிரு அப்படிங்கிறது தான் சதாம் ஹுசேனும் ரொம்ப பெரிய அளவுல ஈரானை எதிர்த்தாலும் ஒரு கட்டத்துல குவைத் மீது சதாம் உசேனின் பார்வை திரும்புகிறது அதை காரணம் காட்டி சதாம் ஹுசேன் குவைத் மீது படையெடுக்க குவைத் மீது படையெடுத்த உடனே சதாம் உசேனை எப்படியாவது கொஞ்ச விட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்க தன்னுடைய நண்பனாக இருந்த சதாம் உசேனையே நீ அணு ஆயுதம் வச்சிருக்க உன் மீது நாங்கள் பொருளாதார தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய அளவுல குற்றங்களை சுமத்தி சதாம் உசேனை கொஞ்சம் குவிக்கின்றன அங்கிருந்த எண்ணெய் வயல்கள் மொத்தம் அமெரிக்கா என்கிற ஒரு நாடு சுரண்டி செல்கிறது இதே மாதிரி ஒரு காலகட்டம் தான் லிபியாவுக்கும் இருந்தது லிபியால பல அரசியல் மாற்றங்களை கொண்டு வந்து பலவிதமான கலவரங்களை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு சாதகமான ஒரு அரசாங்கத்தை அங்கே அமைத்தது இதே ஒரு தான் ஈரான்லயும் அவங்க செய்றதுக்காக ட்ரை பண்ணாங்க ஆனா கொமேனி அவ்வளவு சாதாரண ஒரு ஆள் கிடையாது ஸோ ரொம்ப பெரிய அளவுல அமெரிக்காக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஷியா பிரிவு மக்களை எப்போதுமே இந்த வேற இந்த மத்திய கிழக்குல இருக்கிற அரபு நாடுகள் மதித்ததே கிடையாது சொல்லப்போனா இஸ்ரேல் கூட அரபு போர் என்பது நடைபெறுகிறது அந்த நேரத்தில் ஈரான் நாட்டின் நான் நீ வா எங்க கூட வந்து நில்லு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்கன்னா இஸ்ரேலை தோற்கடித்திருக்கலாம் ஆனா அவங்க அதை செய்யல எகிப்து ஜோர்டான் போன்ற நாடுகள் ஈரானை ஒரு நாடாகவே மதிக்கவில்லை ஸோ அதன் பிறகு அவங்க எல்லாமே தோத்துடுறாங்க இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு பலம் புரிந்த ஒரு நாடாக மாறுகிறது டைரக்டா இஸ்ரேலுக்கு போட்டியா இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிரியா என்கிற ஒரு நாடு மட்டும்தான் இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டுக்கு இதனால் வரையிலும் வராமல் இருக்கும் ஒரு நாடு தான் ஸோ சிரியாவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் இதுதான் இஸ்ரேலினுடைய ஒரு கனவு ஸோ சிரியா மீது அவங்க ரொம்ப பெரிய கிளர்ச்சிகள் இல்லாமல் ஏற்படுத்துறாங்க அமெரிக்காவும் அதற்கு பின்னாடி உறுதுணையாக இருந்தது சிரியா போர் என்ன வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு நாலஞ்சு பதிவில் பார்த்துருக்கோம் பார்க்காத நபர்கள் அதை பார்த்துருங்க ஸோ சிரியாவில் இப்படி ஒரு யுத்தம் நடைபெறும் போது சிரியா என்பது ஈரானின் ஒரு அரணாக இருக்கிறது ஈரானுக்கு இப்போ ரொம்ப பெரிய ஒரு முக்கியமாக சிரியாவை காப்பாற்ற வேண்டும் ஸோ ஈரான் என்ன சொல்கிறாங்க சிரியா நான் உனக்கு ஆதரவாக வரேன் யார் உன்னை எதிர்த்தாலும் சரி நான் உனக்கு கூடவே நிற்பேன் அப்படின்னு சொல்லி சிரியாவுக்கு பேக்கப்பாக ஈரான் என்கிற ஒரு நாடு வருகிறது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகவே ஆகாதுங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுல ஈரானுக்கு ரொம்ப பெரிய பங்கு இருக்கு ஸோ இஸ்ரேலினுடைய கணிப்பு என்னன்னா சிரியாவை ரொம்ப சீக்கிரமாக போட்டு தள்ளிட்டு அடுத்ததா ஈரான் பக்கம் போயிடலாம் அப்படிங்கிறது தான் ஈரான் என்கிற நாடுக்கு ரஷ்யா ரொம்ப பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லலாம் ஒரு கட்டத்துல ஈரான் நாட்டின் மீது ரஷ்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல எண்ணம் இந்த அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திட்டது சொல்லலாம் ஒப்பந்தம் கடைசியா இரண்டாயிரத்தி பதினெட்டில் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொன்னாங்க பாருங்க ஈரான் என்பது அணு ஆயுத கொள்கையில் வேறு விதமாக சிந்திக்கிறது எனவே நான் இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளிவருகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில வந்து அதன் பிறகு பொருளாதார தடை விதித்தார் பாருங்க அதன் காரணம் அந்த பி ஃபைவ் பிளஸ் ஒன் ஒப்பந்தம் தான் ஸோ அணு ஆயுத ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே மட்டும் அந்த ஒப்பந்தம் கிடையாது மீதம் இருந்து ஒரு ஐந்து நாடுகள் இருந்தாங்க ஜெர்மனி இருந்தாங்க பிரான்ஸ் இருந்தாங்க ஸோ இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கா நீ போறது சரி கிடையாது ஏன்னா ஈரான் கொஞ்ச நாளா இப்ப அமைதியா இருக்காங்க நீ போயிட்டினா ஈரான் மறுபடியும் அவங்களுடைய அந்த உத்தர தாண்டவத்தை ஆடி விடுவார்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் இல்ல நான் கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வெளியில வந்துட்டாங்க இந்த பி ஃபைவ் பிளஸ் ஒன் ஒப்பந்தம் வரும்போதே சவுதி அரேபியாவும் இஸ்ரேலும் ரொம்ப பெரிய அளவுல அமெரிக்காவை திட்டி தீர்த்தது அது எப்படி நீ எங்க கூட நட்பா இருந்துட்டு எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு எதிரி கூட நீ போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு எல்லாம் அடிப்பட்டது சோ மெதுவா ஈரானை எப்படியாவது கவிழ்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைத்து கொண்டே இருக்கும் நேரங்களில் தான் ஈரானுக்கு ரஷ்யா அப்படிங்கிற நாடும் சப்போர்ட்டா வந்தது சிரியா போரில் சிரியா போரில் ரஷ்யா வந்த உடனே இந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இவர்களுடைய யூகங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆகின அப்படின்னு சொல்லலாம் சோ இப்போ சிரிய சிரியாவுக்கு ஆதரவாக ஈரான் இருக்கு ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்கு இப்படி ஒட்டு மொத்தமாக இந்த நாடுகள் ஒன்றிணைந்து விட்டால் கண்டிப்பாக அமெரிக்காவின் வல்லரசு அந்த பதவி பறி போய்விடும் என்பது அமெரிக்காக்கு நல்லாவே தெரியும் தான் ரொம்ப நேரத்தில் இந்த கூட்டணி எப்படியாவது தவிடுபடி ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்லி குருது மக்கள் கூட சேர்றாங்க ரொம்ப பெரிய விதத்தில் அவங்க ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் இது எதுவுமே நடக்கல காரணம் ஈரான் அவ்வளவு ஸ்ட்ராங் இருக்காங்க ஈரான் அவ்வளோ ஸ்ட்ராங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மரபு வழியா வந்த யுத்தத்துல மட்டுமே கிடையாது நல்லா யோசிச்சு நல்லா நீங்க கூகுள்லாம் தேடி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய சைபர் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக இருந்தது ஈரான் ப்ரோக்ஸி வார் அப்படிங்கிறதுல ஈடுபட்டிருந்தார்கள் இந்த ப்ரோக்ஸி வார்னா ஈரானுக்கு சப்போர்ட்டா ஆனால் வேறு நாடுகளில் இருக்கும் இனக்குழுக்கள் போராடுவார்கள் இப்போ காசா அப்படிங்கிற ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹமாஸ் என்கிற ஒரு இனக்குழு இருக்கு அதே மாதிரி லெபனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு இனக்குழு இருக்கு அதே மாதிரி நீங்கள் ஏம நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஹூத்தி இனக்குழுக்கள் இருக்காங்க இவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஈரான் என்கிற ஒரு நாட்டுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் ஈரானும் இவங்களுக்கு தேவையான பணம் ஆயுதம் இது எல்லாத்தையுமே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க சோ ஒட்டு மொத்தமாக மத்திய கிழக்கு பகுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லார் மனதிலும் இப்ப நீங்காத நிலை நிற்கும் ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரான் என்கிற நாடுதான் ஒரு கட்டத்துல எகிப்து இஸ்ரேல் கூட தோத்துக்கிட்டே இருக்காங்க சோ இப்ப எகிப்துக்கும் இஸ்ரேல் மேல ரொம்ப பெரிய கோபம் இருந்து கொண்டே இருக்கிறது இஸ்ரேலை எதிர்க்க வேண்டும் என்றால் ஈரான் என்கிற நாட்டுடன் நாம் சேர வேண்டும் இது எகிப்துக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததான் இந்த பக்கம் ஈராக்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஏன்னா கூடுதலாக அங்க ஷியா பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தான் இருந்தாங்க அவங்க இப்ப ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த இஸ்ரேல் நாடு பாலஸ்தீனமாக இருந்தது அது இரண்டாக பிரிக்கப்பட்டு தான் இஸ்ரேல் பாலஸ்தீனமாக மாறியது அப்படிங்கிற ஒரு வரலாறுல நம்ம தமிழ் பட்சத்திலே பார்த்துருக்கோம் சோ பாலஸ்தீனியர்களும் இப்ப யாரை மட்டுமே நம்பி இருக்காங்க இந்த ஈரான் நாட்டவர்களை மட்டுமே நம்பி இருக்காங்க அவங்க நினைச்சாதான் இங்க ஏதாவது மாறுதல் நடக்கும் அப்படிங்கறதுதான் இவங்க எல்லாருடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது இதற்கு தகுந்தது போலவே ஈரான் இப்ப என்ன செய்ய ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அணு ஆயுதத்தை நாங்க தயாரிக்கப் போகிறோம் டைரக்டா அணு ஆயுதத்தை தயாரிக்க போறோம்னு அவங்க சொல்லலை அணுமின் நிலையம் நாங்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இரண்டு மூன்று தினங்களுக்கு வந்த ஒரு செய்தி தான் சரி இவங்க ஏன் அணு ஆயுதத்தை தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனதில் இருந்தது என்றால் நம்ம நாட்டை எடுத்துக்கோங்களேன் இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியா டைரக்டா எத்தனை நாடு கூட நம்ம இந்த எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் வான் வழியாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தரை வழியாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஏழு நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதே இது நீங்க ஈரான் எடுத்துக்கிட்டீங்கன்னா தரை வழியாகவும் வான் வழியாகவும் பதினைந்து நாடுகளின் எல்லையை டேரக்டா அவங்க பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் யோசிச்சு பார்த்தா பதினைந்து நாடுகள் இந்த ஈரானை சுற்றி இருக்கின்றன எதிரிகள் இருப்பாங்க இவ்வளவு எதிரிகள் அவங்க கிட்டே இருக்கிற நாடுதான் இஸ்ரேல் என்கிற நாடு அந்த இஸ்ரேல் என்கிற நாட்டுக்கு அணு ஆயுதம் எல்லாமே இருக்கு அணு ஆயுதம் அப்படியே தீர்ந்து போனாலும் அமெரிக்கா சப்ளை பண்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அணு ஆயுதம் இருக்கும் போது அதனுடைய அண்டை நாடாக அதனுடைய எதிரி நாடாக இருக்கும் ஈரானிடம் ஏன் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூவுகின்றன ஈரானுக்கு மட்டும் ஒரு அணு ஆயுதம் கிடைச்சிருச்சுன்னா இஸ்ரேல மீதம் இருக்கும் அரபு நாடுகளும் இஸ்லாம் நாடுகளும் ஒன்றிணைந்து அழித்து விடுவார்கள் அந்த ஒரு நாள் தான் உண்மையான மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பிக்கும் நாள் என்று சொல்லலாம் அது ரொம்ப தூரம்லாம் கிடையாதுங்க ஏன்னா இப்ப மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற அந்த பிரச்சனை கூடிக்கொண்டே போகிறது ஈரானுக்கு சப்போர்ட் வளர்ந்து கொண்டே இருக்கிறது துருக்கி என்கிற நாடு இதுக்கு பின்னாடி கொஞ்சமா விளையாண்டுட்டே இருக்கிறது நமக்கு தெரியும் துருக்கிக்கு பிடிக்காத ஒரு நாடு இருக்கு கிரீஸ் அப்படிங்கிற ஒரு நாடு இந்த கிரீஸ் கிரேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க இவங்க கூட சைனா இப்ப ரொம்ப நெருக்கமாக போயிட்டு இருக்காங்க ரஷ்யாவும் கொஞ்சம் நெருக்கமா வர்ற மாதிரியே ஒரு சின்ன பிளான்லாம் இருக்கு ஸோ அது மட்டும் நடைபெற்று விட்டது என்றால் துருக்கியும் இவங்க என்ன செஞ்சிருவாங்க ஐசோலேட் பண்ணி வச்சிருவாங்க தனிமைப்படுத்தி வச்சிருவாங்க அதை தனிமைப்படுத்தி விட்டார்கள் என்றால் அடுத்ததா எந்தெந்த நாடுகள் ஈரான் பக்கம் நிற்கும் என்கிற ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படி ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்பட்ட பின்பு இஸ்ரேலை எதிர்க்கவா அமெரிக்காவை எதிர்க்கவா என்கிற ஒரு கேள்வி அவர்கள் முன் வரும் அந்த கேள்விக்கான பதில் என்னவாக இருக்கும் அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஏதோ ஒரு நாடாக இருக்கும் இந்த இரண்டு நாடுகளில் ஒரு நாடு அழிக்கப்பட்டாலும் மீதம் இருக்கும் ஒரு நாடு தானாகவே அழிந்து போய்விடும் எதிரிகள் அவ்வளவு பெருசா இருக்காங்க சோ அந்த ஒரு காலகட்டத்தில் தான் புதிய வல்லரசு இந்த உலகத்திற்கு கிடைக்கும் அது எது எந்த நாடாக இருக்கும் ரஷ்யாவா சீனாவா இல்ல யுத்தத்துல இந்த இரண்டு நாடுகளுமே சிதைந்து இருக்கும் போது இந்தியாவா இந்த ஒரு கேள்விக்கான பதில் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மீறி ஏதாவது ஒரு நாடு வல்லரசாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா உங்களுக்கு இதனுடைய பதில் பதில் தெரிந்தால் கீழே சொல்லலாம் இந்த காணொலியை பற்றியுள்ள உங்களது கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள் தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்